ஸ்ரீகிருஷ்ணன் வந்து எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்ச பிறகு அந்த யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்ரீகிருஷ்ணன் கௌரவ பஞ்சபாண்டவர்கள் இருக்கக்கூடிய சபைக்கு வராரு. அங்கே இவ காந்தாரியும் திருதராஷ்டிரன் இருக்கிறாங்க. திருதராஷ்டிரன் கேட்குறான், 100 புள்ள பெற்றும் ஒரு புள்ள கூட எனக்கு ஈமக்கிரியை செய்வதற்கு இல்லையே தம்பி, இதுக்கு என்ன காரணம், கிருஷ்ணா நீ எனக்கு இதை சொல்லு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன்கிட்ட கேட்குறாரு. நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், நீங்கள் அந்த கதைக்கு ஏதாவது எனக்கு பதில் சொன்னீங்கன்னா அதிலே உங்களுக்கான கதையும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்ன சொல்லு அப்படின்னு. ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா வந்து அரசாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ராஜா வந்து ஒரு சமையலுக்கு ஒரு புதிய ஆளை போட்டார். அந்த புதிய ஆள் வந்து விதவிதமான சமையல்லாம் செஞ்சு ராஜாவை திருப்திப்படுத்தினான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்போ அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த ராஜ குலத்துக்குள்ளே அந்த புறத்தில் ராணியர்களுக்கெல்லாம் கண்காட்சியாக இருக்கக்கூடியதில் அன்னப்பறவைகள்லாம் அதில் விட்டு வளர்க்குறாங்க. அந்த அன்னப்பறவையில் ஒரு பறவை குஞ்சை பிடிச்சிட்டு வந்து ராஜாவுக்கு கறி சமைச்சு கொடுத்தான். ராஜா அது என்ன கறி என்ன இதுன்னு யோசிக்காமல், இது புதுவிதமான சுவையாக இருக்குது, இது நான் இதுவரைக்கும் சுவைத்திராத சுவை அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டான். அப்போ ராஜா வந்து, யார் இந்த கறியை சமைச்சு தந்தது அப்படின்னா, இந்த சிப்பந்தி சேவகன் ஒருத்தன் துணையோடு நான் சமைத்தேன் அப்படின்னு. அவனை கூட்டுற சொல்லு, நீ தான் இனிமேல் பெரிய சமையல்காரராக நீ பார்க்கணும், நீ தான் செஃப் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு, நான் இந்த சமையலை சமைச்சு கொடுத்தது ராஜா சந்தோஷப்பட்டுருக்கிறான். தினமும் ஒரு குஞ்சு குஞ்சாக எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சமைச்சு கொடுத்தார். ராஜாவும் தினமும் அதை நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தார். அப்புறம் ஒரு நாளைக்கு ராஜா வந்து, இது என்ன இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து கேட்கும்போது, ஒரு 100 குஞ்சி அவர் சமைச்சு கொடுத்துட்டார். அதில் தெப்பக்குளத்தில் இருந்த 100 குஞ்சிகளை அவர் சமைச்சு கொடுத்துட்டார். வசிஷ்டருக்கு அவருடைய சீடர்கள் அந்த நாளையில் முனிவர்கள் இவங்கள்லாம் வந்து உணவில் எந்த பேதமும் இல்லாமல் கிடைக்கிறத சாப்பிட்ருக்காங்க, காட்டில் எது கிடைக்கிறத சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ சீடர்களுக்கு குருநாதர் வந்து நைஷ்டீகமான விரதம் இருக்கக்கூடியவர், அவர் வந்து புலால் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறது தெரியாமல் ரெண்டு சீடர்கள் தாங்கள் புதிதாக கண்ட பறவைகளெல்லாம் அடித்து கொண்டாந்து குருநாதருக்கு அதை சமைச்சு வச்சுட்டாங்க. குருநாதர் சாப்பிட உட்கார்ந்த ஒன்றுமே அந்த மனமும் அந்த புலாலினுடைய இதுவும் பார்த்து கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டுருக்கிறாரு. இது எவ்வாறு வந்தது அப்படின்னு சீடர்களை கூப்பிட்டார். நீங்கள் காட்டில் போய் வேட்டையாடிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த உணவாக இது அப்படின்னு கேட்டார். ஆமான்னாங்க. ஒரு குருவனுடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது பிற உயிர்களை வதம் பண்ணி அதை ஒரு குருநாதருக்கு படைக்கணுங்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா, அது எப்படி வந்தது, இதுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி உணவு சாப்பிட்ருக்கேன்னா அல்லது சாப்பாடு பண்ணி நான் உங்களை கேட்டேன்னா எதுக்காக நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சீடர்களுக்கு ஒன்றும் தெரியல, நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிக்கணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சரி பரவாயில்ல போங்க, ஆனால் இனிமேல் எந்த யாருக்குமே புலால் உணவு அப்படிங்கிறத நீங்கள் வேட்டையாடி பிற உயிர்களை வதைத்து கொண்டு வந்து நீங்கள் போடாதீங்க, நமக்கு ஒன்றுமே கிடைக்கலனாலும் உதிர்ந்த இலைகளை சாப்பிட்டு நீரை பிடிச்சி நம்ம வாழலாம், அந்த வாழ்க்கை முறை நமக்கு ஒத்து போகும். நம்ம ஏன்னா காட்டில் தான் இருக்கிறோம், ரொம்ப அதிகமான வேலைகள்லாம் பார்க்குறதில்ல, லகுவான வேலை பார்த்து லகுவாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு இதுக்கு மேலே உணவு தேவையில்லை, அதனால் இனிமேல் சாப்பிடாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் பாரம்பரியமாக வந்த கதைகள். இதெல்லாம் கேட்ட பிறகும், இந்த கதையெல்லாம் கேட்ட பிறகும் வசிஷ்டர் ஒரு காட்டுக்குள்ளே இருந்து தனக்கு கிடைச்ச உணவு அவர் சாப்பிடலாம், ஏன் இந்த காய் கனி கலந்துன்னு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட மாதிரி இதையும் சாப்பிட்ருக்கலாம், அவர் ஏன் சாப்பிடலை, வச்ச உடனே கூர்த்த மெய்ஞானம் கொண்டு உணர்ந்து இது ஒரு புலாலை அடித்து நமக்கு தந்திருக்கு, இது நம்ம சாப்பிடக்கூடாது, இந்த புலால் உணவு நம்ம புசிக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு கொள்கை வச்சுட்டு சீடர்களுக்கும் அதை அறிவுறுத்தி அவர்கள் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்து இனி அந்த தவறு செய்யாதீர்கள்னு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த ராஜா ஒரு குருநாதரை விட ஒரு ராஜா இன்னும் கவலமாக இருக்கணும். நம்ம நாட்டுக்குள்ளே என்ன நடக்கு, யார் என்ன செய்தாங்க, எது சமைக்கிறாங்க, எது சாப்பிட்றாங்க, நமக்கு வந்த உணவு என்ன மாதிரி உணவு அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி கவனம் இல்லாமல் 100 நாளும் 100 குஞ்சு சாப்பிட்ருக்கிறாரு, அது பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் கேட்டார். நீ ராஜாவாக இருந்தால் அந்த சீடனுக்கு என்ன தண்டனை கொடுப்ப, சீடனுக்கு கொடுப்பியா ராஜாவுக்கு கொடுப்பியா, இப்போ நீ ராஜபரிபாலனத்தில் உன் பையன் தானே இருக்கிறான் தர்மர், நீ இப்போ என்ன செய்வ அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் கேட்குறார். இல்லை அவன் வந்து அறியாதவன், செப் வந்து அறியாதவன், அவன் வந்து ஆயகலைகள் 64 கற்றுத்தரல, பெரிய நுட்பமான
மதிய நூலோ அல்லது அனுபவ அறிவோ அவன் பெறலை. அவனுக்கு தேவை சமையலாக்கி கொடுக்குறது, அது சுவையான சமையாக இருக்கணும், சமையலாக இருக்கணும், அதை எப்படி செஞ்சால் ராஜா திருப்திப்படுவார்னு அந்த விதத்தில் அவன் செஞ்சு கொடுத்தான். அதனால் அவனை சொல்லி குற்றம் இல்லை. ராஜா தான் கவனமாக இருந்திருக்கணும். இத்தனை நாள் வரை நம்ம விதவிதமாக இத்தனை வயது வரைக்கும் விதவிதமான சாப்பாடுகள்லாம் சாப்பிட்ருக்கோம். அதில் இந்த சுவையுள்ள சாப்பாடு வரலையே, முதல் குஞ்சை கொன்ன உடனே தனக்கு ஞானம் வந்திருக்கணும். அதை சாப்பிட்டோடனே இது என்ன உணவுப்பா, எங்கேருந்து படிச்சுட்டு வந்த, எதை எப்படி தயாரித்த, உனக்கு இது யார் கொண்டாந்து சமைக்கிறதுக்கு கொடுத்தா அப்படின்னு ராஜா கேட்டுக்கணும். அவன் கேட்கலை. அப்போ தவறு ராஜாவுடைய தான், அந்த சமையல்காரனுடையது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த ராஜா வந்து என்னை அந்த தவறை செஞ்சதுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு. கொன்றால் பாவம் தின்றால் திரும் அவங்கவுங்க அனுபவிச்சு கழிச்சா தான் ஒரு பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தந்தம் கர்மமே கட்டளைக்கல். நான் செஞ்சதை நான் அனுபவிச்சு கழிச்சாதான் எனக்கு அதிலேருந்து விடுதலை கிடைக்கும். அப்போ நான் அனுபவிச்சு தான் கழிக்கணும் அப்படிங்கக்கூடிய விதியை நான் அவனுக்கு சட்டமாக கொண்டு வந்து நான் கொடுத்துருவேன். பரவாயில்ல, நீ ஒரு ராஜாவாக இருந்தும் ஒரு ராஜாவுக்கு தண்டனை கொடுக்குவதை பற்றி இவ்வளோ யோசிச்சிருக்க. அந்த 100 குஞ்சுகளையும் பொறிச்சு சாப்பிட்டது நீ தான். அந்த தாய்ப்பறவையினுடைய வேதனை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீ யோசனை பண்ணிப்பார். அதனால் நீ அந்த ஆராய்ந்து பார்க்காமல் கண்ணை மூடிட்டு உன்னுடைய சுவை ஒன்றுக்காக வேண்டிய நீ அடிமையாகி நீ இப்படி சாப்பிட்ருக்கிறதுனால இந்த பிறவில நீ கண்ணே தெரியாது குருடனாக பிறந்து அதே ராஜாவாக இருந்து நீ இப்போ அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறேன். ஆ, இவ்வளவு நுட்பம் இருக்கா. அப்போ நம்ம கடந்த பிறவியில் நம்ம என்ன செஞ்சோமோ அது இந்த பிறவியில் தொடரும். அதை விடுதலை ஆவதற்கு நீங்கள் இது மாதிரி ஒரு நல்ல குருநாதர் அடைந்து நல்ல சத்சங்கத்தை தேடி இப்போ நம்ம திருமந்திர சிந்தனையில் திருவாசக சிந்தனையில் நமக்கு எந்த ஞான நூல் ஒத்து போகுதோ, நம்ம மனமும் உடலும் உயிரும் உணர்வும் எந்த நூலோடு ஒத்து போகுதோ அந்த நூலை நம்ம முழு முதலாக ஏற்றுக்கொண்டு அந்த நூல் சொல்கிற வழியில் நம்ம பயணப்பட்டோன்னா நம்ம இதில் இருந்தெல்லாம் விடுதலை ஆயிடலாம் அப்படிங்கிறத இதை நமக்கு இத்தனை இந்த அஞ்சாம் திருமுறை முழுசும் இதுவரைக்கும் இந்த திருமந்திரம் அஞ்சாம் திருமந்திரம் முழுவதும் சொல்லியிருக்கிறாரு.